துலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மன்கடி குங்கும தோயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னவரும் எம் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இங்கு இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொருள் என்ன என்று சொன்னால், இந்து சமயத்தினுடைய பெருமைகள். இந்து சமயம் என்று சொன்னால், இந்து மதம் என்று சொன்னால், அது நமக்கு ஆதி காலத்திலே ஏற்பட்ட பெயர் அல்ல. பல்வேறு மதங்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த தர்மத்திற்கும் இந்து மதம் என்று பெயர் சூட்டினார்கள், பெயர் வைத்து அழைத்தார்கள். அதனால்தான் இந்து மதம் என்று சொல்லுகின்ற பெயர் வந்துவிட்டது. ஏன் இந்து மதம் என்பது இதன் பெயர் அல்ல என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், உலக அரங்கிலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்களுக்கெல்லாம் ஒரு சட்டதிட்டங்களும் ஒரு வழிமுறைகளும் ஒரு கோட்பாடுகளும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நெறிகளும் ஒரு கட்டமைப்பும் இருக்கும். அதை ஆங்கிலத்தில் சொன்னார்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர்கனைஸ்டு ரிலிஜியன் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய இந்து தர்மம் அப்படிப்பட்டது அல்ல. அதனால் இந்த தர்மத்திற்கு சனாதன தர்மம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. சனாதன தர்மம் என்று சொன்னால் இக்காலகட்டத்தில் அதனுடைய பொருளோ அல்லது அந்த தர்மத்தினுடைய பெருமையோ அந்த தர்மத்தினுடைய மேன்மையோ தெரியாமல் சனாதனம் சனாதனம் அது ஒரு வர்ணாசிரமத்தை உடையது அல்லது அது வேண்டத்தகாத தீய நெறிமுறைகளை சொல்வது என்பது போல சித்தரிப்பார்கள். உண்மை அது அல்ல. சனாதனம் என்றால் என்றும் நிலைத்திருப்பது, மாறாதது, அழியாதது. அது என்ன, அந்த அழியாத ஒன்று எது என்று சொன்னால் தர்மம். சனாதன தர்மம் என்று சொல்லி நாம் சொல்லுகின்ற அந்த பொருள் என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு தர்மம். தர்மம் என்றால் அறம். இந்த தர்மம் வாழ்க்கையோடு இயைந்த தர்மம். ஒரு காலத்தில் தோன்றி இன்னொரு காலத்தில் அழிந்துபட்டு போவதோ அல்லது ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்படுகிறதோ அல்லது ஒரு காலத்தில் ஒரு சமூகத்தால் பின்பற்றப்படுவதோ அப்படி அல்ல. சனாதன தர்மம் என்று சொன்னால் வாழ்வியல் தர்மம். வாழ்வியல் தர்மம் அப்படி என்று சொன்னால் மனித வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறதோ அந்த வாழ்க்கைக்கான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் அந்த வாழ்க்கைக்கான தர்மத்தையும் சொல்லுகின்ற ஒரு நெறி.
ஆக இதை மனிதனிலிருந்து பிரிக்க முடியாது, இயற்கையிலிருந்து பிரிக்க முடியாது, வேறு எந்த நிலையிலும் இதை அழிக்க முடியாது. இது இருந்து கொண்டே இருக்கும், இது என்றென்றும் இருக்கும். மனிதன் எவ்வளவு காலம் இருக்கிறானோ, அவ்வளவு காலம், எவ்வளவு காலம் இந்த இயற்கை இருக்கிறதோ அவ்வளவு காலம் சனாதன தர்மமும் இருந்து கொண்டிருக்கும். ஆகவேதான் இந்த தர்மத்திற்கு ஒரு தோற்றம் கிடையாது, ஒரு ஒடுக்கம் கிடையாது, அதாவது முடிவு கிடையாது. பல்வேறு மதங்கள் சில காலத்திலே தோன்றும், சில காலத்தில் நிலை பெற்றிருக்கும், சில காலத்தில் மறைந்து போகும். ஆனால் சனாதன தர்மம் அப்படிப்பட்டது அல்ல. மனிதனோடு இயைந்து, இயற்கையோடு இயைந்து இருக்கின்ற காரணத்தினால் மனித வாழ்விலே என்றென்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு தர்மம். ஆகவேதான் இதை சனாதன தர்மம் என்று சொன்னார்கள். இந்த தர்மத்தினுடைய அடிப்படை எது, இந்த தர்மத்தினுடைய பெருமைகள் என்ன? அப்படி என்று சொன்னால் கோடானு கோடி பெருமைகளை சொல்லலாம். மற்ற மதங்களுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் எது என்று சொன்னால், இந்த சனாதன தர்மம் எல்லோருக்கும் சுதந்திரம் கொடுக்கிறது. இந்த சனாதன தர்மம் உலக வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வாழ வழிவகுக்கிறது. இந்த சனாதன தர்மத்தில் எல்லா ஜீவராசிகளும் வாழலாம். இந்த தர்மத்தில் எல்லா இயற்கையினுடைய உயிரினங்களும் வாழலாம். இந்த தர்மத்தில் எல்லா வகையான மனிதர்களும் வாழலாம். எல்லா குணமுடையவர்களும் வாழலாம். எல்லா நிலைகளிலும் இதை அனுபவித்துக் கொள்ளலாம் இந்த தர்மத்தை. ஏன் என்று சொன்னால் அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது. மனிதனை மனிதனாக பார்த்து மனிதனை தெய்வமாக மிளிரச் செய்வது சனாதன தர்மம். மனிதர்களிலே எத்தனையோ வகைகள் இருக்கிறோம். எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல் இருக்காது. எல்லோருடைய குணநலமும் ஒன்று போல் இருக்காது. ஒருவருக்கு பிடித்தது இன்னொருவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவருக்கு வேண்டுவது இன்னொருவருக்கு வேண்டாமல் இருக்கலாம். ஒருவர் அனுபவிப்பது இன்னொருவர் அனுபவிக்காமல் இருக்கலாம். இப்படி எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த வித்தியாசங்களுக்கெல்லாம் ஈடுகொடுத்து அறவழியிலே மனிதனை மிருகத்திலிருந்து வேறுபடுத்தி மனிதனை மனிதனாக்கி மனிதனை தெய்வ நிலைக்கு எடுத்து செல்வது சனாதன தர்மம். ஆகவே மனிதனை தெய்வமாக்குகின்ற நிலை இந்த சனாதன தர்மத்திற்குத்தான் இருக்கிறது. மனிதன் பாவி அல்ல, மனிதன் காபிர் அல்ல, மனிதன் அமிர்தசிய புத்திராய என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வழிபடுகிறோம் அல்லவா கடவுள், அந்த கடவுளுக்கு துல்லியமான அம்சம்தான் நாம். இன்னும் வேதாந்தத்திலே நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாமும் கடவுளும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்ற பரிணாம நிலையிலே ஆத்மபோதத்தை சொல்லுவது சனாதன தர்மம். கடவுளிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது, ஒரு அணுகூட கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலே கடவுளுக்கு அப்பாற்பட்டதாக ஏதேனும் ஒரு பொருள் இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி இல்லை. இது விஞ்ஞானபூர்வமானது, ஆராய்ச்சிக்கு உரியது. நன்றாக கவனிக்க வேண்டும், கடவுளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அணுகூட இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. ஆகவே அத்தனையும் கடவுளாக காண்பது நம்முடைய சனாதன தர்மம். அதனால்தான் பாரதி முறுக்கு வீசைக்காரன், அந்த முண்டாசு கட்டுக்காரன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி சொல்லுவார், காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா சொன்னார். காகம் பறக்கிறது, அது கரிய நிறத்திலே இருக்கிறது. அதை பார்த்தவுடனே அந்த பரம்பொருளின் அந்த உணர்வு இவருக்கு எட்டுகிறது. காக்கை சிறகினிலே நந்தலாலா, இந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா சொன்னார். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. பாருங்கள், பிரபஞ்சத்தில் அந்த பரத்தை தவிர வேறொன்றும் அறியாத நிலையிலே,
வேறொன்றும் இல்லை என்ற நிலையை அங்கு உணர்த்துகிறார். பாருங்கள், கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதையே நந்தலாலா அப்படின்னு சொன்னார். சனாதன தர்மம் சொல்லும் இறைவன் ஆடுகின்றான், ஆடிக்கொண்டே இருக்கின்றான், அவன் ஆட்டத்திற்கு ஓய்வில்லை என்று சொல்லுவோம் இல்லையா. தில்லையிலே ஆடுகிறார் அவர், சிதம்பரத்திலே தாண்டவனாராக நடராஜ பெருமானாக இருக்கிறார் அப்படி என்று சொல்வோம். என்ன அர்த்தம் பாருங்கள். இன்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து உலகளாவிய ஏட்டிலே வெளியிட்டிருக்கிறார்கள், இந்த கோளாக இருக்கின்ற பூமியினுடைய மையப்பகுதி எது என்று சொன்னால் பாரத நாட்டின் தென்பகுதியிலே அமைந்திருக்கின்ற சிதம்பரம் அந்த திரு ஆலயம்தான் இந்த பூமியினுடைய மையப்பகுதி என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார், அவனுடைய ஆட்டத்திற்கு எல்லை இல்லை, அவனுடைய ஆட்டத்திற்கு முடிவு இல்லை. அது என்ன சொல்லுகிறது சனாதன தர்மம் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம், ஏன் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கின்ற கோள்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, எல்லாம் அசைந்து கொண்டே இருக்கிறது, எல்லாம் அது அணுவாக இருந்தாலும் சரி, அண்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சிறிய கோள்களாக இருந்தாலும் சரி, சலனமில்லாமல் எதுவும் இல்லை, எல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. தில்லையிலே ஆடுகிறான் அந்த நடராஜ பெருமான். அந்த ஆட்டம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எல்லா உயிரினங்களும், எல்லா சர அசரம் என்று சொல்லுகின்ற உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள், ஊர்ந்து திரிவன அசையாமல் நிற்பன என்று சொல்லுகின்ற எல்லாம், அவற்றினுடைய மூலக்கூறு அத்தனையுமே அசைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக தெரிந்திருப்பீர்கள், இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக மிக சிறிய பொருளாக இருப்பது அணு, ஆற்றம் என்று சொல்வார்கள். அதிலும் பரமாணு இருக்கிறது. பரமாணு என்று சொன்னால் ஆற்றத்தை, அந்த அணுவை பிரித்து பல கூறாக வைக்கப்பட்டவைகள். அந்த கூறுக்குள்ளே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கும் இயக்கம் இருக்கிறது. அணுவுக்குள்ளே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்று சொல்லுகின்ற அந்த இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக அணு முதல் அண்டம் ஈராக அத்தனையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது ஒருவேளை உயிருள்ளவைகளாக இருக்கலாம், உயிரற்றவைகளாக இருக்கலாம். இந்த மேஜை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மேஜையில் இருக்கின்ற அந்த நுண்பொருள் ஆட்டம் கூட இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே சனாதன தர்மம் என்ன சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இயக்கம் இல்லாத ஒரு பொருளே இல்லை, அசைவு இல்லாத ஒரு பொருளே இல்லை, அதிர்வு இல்லாத ஒரு பொருளே இல்லை, எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது நடராஜ பெருமான், இறைவன் ஆடுகின்றான், இவைகள் ஆடுகின்றன அப்படி சொல்லுகிறது. ஆகவே எல்லா நிலைகளிலும் பரம்பொருளுடைய அம்சத்தை பார்க்கிறார்கள். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஈசாவாசியம் இதம் சர்வம் என்று சொல்லுகிறது. ஈசாவாசியம் இதம் சர்வம் என்று சொன்னால் இறைவன் எல்லாமாக இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஞானம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய சனாதன தர்மம் கொடுக்கின்ற விளக்கம் எது என்று சொன்னால், எல்லாவற்றிலும், எல்லோரிடத்திலும், எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதே ஞானம். ஆகவே ஒவ்வொரு பொருளும் இறை அம்சமாக இருக்கிறது. அந்த இறை அம்சத்தை நாம் உணர வேண்டும், அதுதான் தெய்வீகம். இறை அம்சம் இல்லாத இடம் இல்லை. இறை அம்சத்தை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்கின்ற பொழுது அவன் கடவுள் நிலையை அடைகிறான், அதுதான். ஆகவே இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா அம்சங்களும் இறை அம்சமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்று சொல்லி வாழ்வோடு இயைந்து நமக்கு சொல்லுகிறது சனாதன தர்மம். அதனால்தான் எல்லா பொருள்களையும் நாம் பார்க்கின்ற பொழுதும் இறை அம்சமாக பார்க்க வேண்டும், அதை பயன்படுத்துகிற பொழுதும் இறை அம்சமாக பயன்படுத்த வேண்டும், அதை நாம் எந்த விதத்திலே நாம் அணுக வேண்டுமோ அப்பொழுதும் இறை அம்சமாக அணுக வேண்டும். சந்தோஷமே மிகும். நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டிலே குழந்தையை குளிப்பாட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
குழந்தையை குளிப்பாட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையை இறைவனாக நீங்கள் பாவிக்கலாம். இறைவனுக்கு நீங்கள் புனித நீராட்டுகிறீர்கள் என்று பாவிக்கலாம். அது உண்மை, அதுதான் உண்மை, அதுதான். ஆனால் நாம் நம் குழந்தை என்று சொல்லி ஏதோ நினைத்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த குழந்தை வடிவத்திலே இருப்பது இறைவன்தான். கணவனுக்கு தொண்டு செய்கிறீர்கள் என்று வையுங்கள். கணவனை இறைவனாக பார்க்கலாம், இறைவனுக்கு தொண்டு செய்யலாம். மனைவிக்கு துணை புரிகிறோம் அல்லது மனைவிக்கு உதவி செய்கிறோம். மனைவியை தெய்வமாக பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற பெண்ணினம் மகளிரெல்லாம் நேரடியாக ஆதிபராசக்தி எல்லோருக்கும் காட்சி கொடுக்க முடியாது. ஆகவே பெண்ணின் வடிவமாக அந்த தாய் காட்சி கொடுக்கிறாள் அப்படி என்று சொல்கிறார். ஆகவே காணுகின்ற பெண்களாக இருக்கிறவர்கள் அத்தனை பேர்களும் யாருடைய அம்சம்? இறைவியினுடைய அம்சம். அதனால்தான் அவர்களுக்கு பூரண அன்பு, பூரண தயை, பூரண கருணை, பூரண சான்றாண்மை, பூரணமான அன்புடைமை, பொறையுடைமை, சகிப்புத்தன்மை, இவையெல்லாம் தாயிடம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரகிருதி அப்படி தாங்குகிறாள். அதுபோல பெண்ணின் அம்சம். ஒவ்வொரு ஆடவர்களும் அப்படித்தான். இறைவனை தவிர வேறு இல்லை என்று சொல்வதுதான் சனாதன தர்மம். இறைவனை தவிர எதுவும் இல்லை அப்படி என்று சொன்னால் அவர்களிடம் நாம் அன்பு செலுத்துவதைத்தான் சனாதன தர்மம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய சனாதன தர்மம் கடவுள் ஒருவரே, அவர் எங்கும் இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். அவருக்கு எத்தனை பெயர்கள் வேண்டுமென்றாலும் நாம் வைக்கலாம், எத்தனை பெயர்களிலே அவரை அழைக்கலாம், ஆனால் அவர் ஒருவர்தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தங்கம் ஒன்றுதான், ஆனால் அதில் எத்தனை வகையான ஆபரணங்களை செய்கிறோம். அதில் அட்டியல் செய்கிறோம், இட்லி மாலை செய்கிறோம், வளைக்காப்பு செய்கிறோம், மூக்குத்தி செய்கிறோம், கொண்டப்பூ செய்கிறோம், எத்தனை எத்தனை விதமாக அந்த தங்கத்தை பயன்படுத்தி பல்வேறு ரூபங்களை வைத்து பல்வேறு பெயர்களை வைத்து அதை நாம் வகை வகையாக பிரிக்கிறோமோ, ஆனால் எப்படி பிரித்தாலும் தங்கம் ஒன்றுதானே. அதுபோல இறைவன் ஒருவரே, அதை எப்படி எந்த பெயரில் அழைத்தாலும் பரவாயில்லை, எந்த பெயரில் நீங்கள் எத்தனை பெயர் சூட்டினாலும் பரவாயில்லை, அத்தனைக்கும் நாயகமாக இருப்பது ஒரே பரம்பொருள். இதுதான் சனாதன தர்மத்தினுடைய. ஆகவே எங்கும் வேறுபாடு இல்லை. இவர் முத்தாரம்மையை வழிபடுகிறாரா, இவர் பத்திரகாளி அம்மையை வழிபடுகிறாரா, இவர் அகிலாண்டேஸ்வரியை வழிபடுகிறாரா, இவர் மகேஸ்வரியை வழிபடுகிறாரா, இவர் திரிசூலியை வழிபடுகிறாரா, இவர் பூரணியை வழிபடுகிறாரா, பரவாயில்லை. அந்த தேவிக்கு எத்தனை திருநாமம்? பூரணி, புராதனி, புரந்தகி, திரையம்பகி, எழில் புங்கவி, விளங்கு சிவசங்கரி, சகசிரதல புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி, மனாதீத நாயகி, குணாதீத நாதாந்த சக்தி, திரிசூலி, திரிநேத்திரி, காளி, பயங்கரி, நீலி, எவ்வளவு பேர் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். முருகன், கார்த்திகேயன், கந்தன், கடம்பன் சொல்லலாம் இல்லையா? ஆகவே விநாயகர், கணபதி, மூல கணபதி, சக்தி கணபதி, சித்தி விநாயகர், எத்தனை இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் எத்தனை பெயர்களை வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அப்படி சொல்லுகின்ற அத்தனை பெயர்களுக்கும் சொந்தக்காரர் யார்? ஒருவரே, அவர்தான் பரம்பொருள். அதனால்தான் சொல்லுவார்கள், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு சொன்னோம். ஒரு நாமம் ஓருருவம் கடவுளுக்கு கிடையாது. அவருடைய அந்த ரூபங்களை நாம் எப்படி எந்த வகையிலே சித்தரித்தாலும் அந்த வகைகளிலெல்லாம் அவரை வணங்கலாம். அதனால்தான் கீதையிலே, ஸ்ரீமத் பகவத்கீதையிலே கண்ண பரமாத்மா சொல்லுவார், யார் ஒருவர் என்னை எப்படி எப்படி எந்தெந்த நிலைகளில் வழிபடுகிறார்களோ அந்தந்த நிலைகளிலே அவரவர்களுடைய மனங்களுக்கு ஏற்ப, குணங்களுக்கு ஏற்ப நானே அருள் புரிகிறேன். இதுதான் கீதாச்சாரியனாகிய கண்ண பரமாத்மா சொல்லுவது. ஆக பேதம் இல்லை. மதத்தின் அடிப்படையிலே மக்களை பேதப்படுத்துவதற்கு ஒன்றும் கிடையாது.
ஏனென்றால் இந்த நாட்டுக்கு இந்த கடவுள், இந்த ஊருக்கு இந்த கடவுள், இந்த இனத்துக்கு இந்த கடவுள், இந்த வகை மக்களுக்கு இந்த கடவுள், இந்த சமுதாயத்துக்கு இந்த கடவுள், அப்படி கடவுள் கிடையாது. ஒருவரே கடவுள், ஒருவரே. ஆகவே எந்த விதத்திலும் எந்த பேதமும் யாரும் பார்க்க முடியாது. உண்மையான சனாதன தர்மத்தை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மில் எந்த பேதமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வேதம் நம்மை மேலே, இன்னும் மேலே, பல படிகளுக்கு மேலே எடுத்துச் செல்கிறது. அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது திருமூலர் சொல்லுவார், நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும். நன்றாக கவனிக்க வேண்டும், நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும், நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பதை தான் என்ற ஞான முதல்வனே நல்கினான். வேதமே இல்லை. அதைத்தான் அத்வைதம் என்று சனாதன தர்மம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய மூலதனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இயற்கையினுடைய வாழ்வோடு அமைந்திருக்கிற இந்த கோட்பாடுகள் வேதம் சொல்லுகிறது. சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு வேதம் இருக்கிறது. ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதம் என்று சொல்லுகின்ற நான்கு வேதங்கள் இருக்கின்றன. அந்த வேதங்களை மிக விளக்கமாக சொல்லுவது உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்கள் என்று சொன்னால் கேள்வி பதிலாக இருக்கும், குருமுகூர்த்தமாக அறியக்கூடியது, குருவை சூழ்ந்திருந்து இந்த வேதாந்த கருத்துக்களை கேட்க வேண்டும். அதுதான் உபனிஷத்து. உப என்றால் அருகாமையில், நிஷத் என்று சொன்னால் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், அருகாமையில். ஆக உபனிஷத்துக்கள் நம்முடைய பாரத நாட்டிலே 1000 மேற்பட்ட உபனிஷத்துக்கள் ஒவ்வொரு காலத்திலும் ரிஷிகள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் தோன்றி இருக்கின்றன. இப்பொழுது நமக்கு 108 உபனிஷத்துக்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் வேதங்களினுடைய சாராம்சம். அந்த வேதங்களுடைய சாராம்சம் இன்னும் மக்களுக்கு தெளிவாக விளக்கமாக தெரிய வேண்டும் என்று சொல்லி வேத வியாசர் வேதத்தை ஓரளவு அவர் ஒழுங்குபடுத்தி 4 வகையிலே பிரித்தவர் அவர். ஆகவே அவரை வேத வியாசர் என்று சொல்கிறார்கள். அந்த வேத வியாசர் உபனிஷத்துக்களுடைய சாராம்சத்தை பிரம்மசூத்திரம் என்ற நூலாக நமக்கு தந்தார். பிரம்மசூத்திரம், இந்த பிரம்மசூத்திரமும் இன்னும் விளங்க வேண்டும் என்பதற்காக மகாபாரதத்தினுடைய மத்திய பகுதியிலே ஸ்ரீமத் பகவத்கீதை என்று சொல்லுகின்ற அருமையான ஞானப்பட்டகத்தை வைத்தார். நம்முடைய சனாதன தர்மத்தை சார்ந்த இந்த நம்முடைய மக்களுக்கு நம்முடைய அடிஸ்தானமான, பிரஸ்தானமான, முக்கியமான நூல்கள் நமக்கு வழிகாட்டுபவைகள் யாது என்று சொன்னால் சில நேரங்களிலே தெரியாது. நமக்கு வழிகாட்டுகின்ற நூல்கள் உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், ஸ்ரீமத் பகவத்கீதை, முக்கியமான 3 நூல்கள். ஆகவேதான் பிரம்ம, அதாவது பிரஸ்தான திரயம் என்று சொல்வார்கள். இந்த நூல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. வேதவியாசர் அப்படி மகாபாரதத்தை நமக்கு கொடுத்து அதன் மத்திய பகுதியிலே ஸ்ரீமத் பகவத்கீதையை கொடுத்து ஸ்ரீமகா விஷ்ணு சகஸ்ரநாமம், அதுபோல வியாத கீதை, அதுபோல விதுரர் நீதி, இது மாதிரிப்பட்ட ஒரு பெரிய வாழ்வியல் தர்மத்தையே சொன்னார். அதனால் அந்த நூலுக்கு பெயர் மகாபாரதம். 5 வேதம் என்று சொல்லப்படுகின்ற நூல், 5 வேதம் என்று ஒன்றை சொல்லுவோம் என்று சொன்னால் ஸ்ரீமகா பாரத நூல். அந்த பாரத நூல் நம்முடைய நாட்டினுடைய இதிகாசங்களில் ஒன்று. வால்மீகி மகரிஷி நமக்கு எழுதி தந்த நூல் இராமாயணம். இராமாயணம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அடுத்த யுகத்திலே, துவாபர யுகத்திலே நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம்தான் மகாபாரதம். மகாபாரதத்திலே நீங்கள் எந்த இடத்தில் மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்க முடியும். நமக்கு இருக்கிற கோபம், நமக்கு இருக்கிற பொறாமை, நமக்கு இருக்கிற சூது, நமக்கு இருக்கிற வஞ்சகம், நமக்கு இருக்கிற கருமித்தனம், நமக்கு இருக்கிற குள்ள நெறி வேலைகள்,
இது எல்லாம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஈச்சுவரம், டம்பம், தர்ப்பம் என்று எத்தனை வகை குறைபாடுகள், எளிய செயல்கள் நமக்கு இருக்கிறதோ அத்தனையும் அங்கு காட்டப்படுகிறது. எத்தனை விதமான மேலான நிலைகள் இருக்கின்றனதோ, ஒழுக்கம், சான்றாண்மை, உயர்ந்த சிந்தனை, இறை வணக்கம், இப்படி எத்தனை மேலான குணம் இருக்கிறதோ அத்தனையும் அங்கு காட்டப்படுகிறது. ஆகவேதான் அது ஐந்தாம் வேதம் என்று சொல்லப்படுகிறது. சனாதன தர்மம் நாம் சாதாரண ஒன்று என்று நினைத்து விடக்கூடாது. நாம் சார்ந்திருக்கின்ற இந்து சமயம், இந்து மதம் ஏதோ அதனுடைய பெருமைகளை நம்மால் உணர முடியவில்லை என்றால், அதை பற்றி நமக்கு யாரும் கற்றுத்தரவில்லை, நாம படிக்கவும் இல்லை. இப்பொழுது பாருங்கள், ராமாயணம் மகாபாரதம் முழுமையாக நான் படித்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் யார் என்று சொன்னால் யாரும் இருக்க மாட்டோம். அதை பற்றிய கவலை இல்லை நமக்கு. நமக்கு நம்முடைய தர்மத்தை பற்றி சொல்லித் தருவார்களும் இல்லை, சொல்லித்தர ஏற்பாடு இருந்தால் அதை கேட்பாரும் இல்லை என்று சொல்லுகின்ற விதத்திலே நம்முடைய தர்மத்தை பற்றியே தெரியாமல் அதில் இருந்து கொண்டிருக்கிறோம். நீருக்குள் மீன் இருக்கிறது, நீரை தெரியாமல் அந்த மீன் இருக்கிறது, அதுபோல நாம் இருக்கிறோம். இப்படித்தான் ஒரு கடலிலே ஒரு மீன், அது மற்ற அந்த இனத்து மீனை சாராமல் அப்படியே புறப்பட்டு போய்விடுமாம். சூரியன் உதயமானவுடனே, மாலையிலே சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரத்தில் வருமாம். அப்படி வருகின்ற பொழுது இது மாதிரி மற்ற மீன்களெல்லாம், இது எங்கே போகிறது, நம்மோடு உள்ள இந்த மீன் நம் இனத்திலே இருக்காமல் எங்கே போகிறது என்று சொல்லி பல நாளும் அவைகளெல்லாம் சந்தேகப்பட்டு ஒரு நாள் அதை பிடித்து, நீ எங்கேதான் போகிறாய் சொல் என்று சொன்னதாம். உடனே அந்த மீன் சொன்னதாம், நான் நீரை தேடி போகிறேன் அப்படி என்று சொல்லி. நீரிலே இருக்கின்ற மீன் நீரை தேடி போகிறது என்று சொல்கிறது. அது மாதிரி இந்த தர்மத்திலே இருந்து கொண்டு, இந்த தர்மத்தையே தெரியாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் இங்கே வாழ்வியல் தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தினம் தினமும் மூச்சு விடுகிறோம், யாராவது கவனிக்கிறோமா? கவனிப்பதில்லை. மூச்சு எத்தனை மூச்சு விடுகிறோம் என்பதை கவனிக்கிறோமா? கவனிப்பது இல்லை. சாதாரணமாக, அம்மா எத்தனை மூச்சு விடுகிறோம், நாம் கவனிப்பதில்லை இல்லையா? நீங்கள் இப்பொழுது கேளுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியாக 21,600 மூச்சு விடுகிறான். ஒரு நாளைக்கு எத்தனை மூச்சு ஐயா? பெரியவர் ஐயா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எத்தனை மூச்சு விடுகிறான்? உங்களை தான் சொல்லு கேட்குறேன், இப்போ தான் சொன்னேன், 21,600 மூச்சு. 21,600 மூச்சு சராசரி ஒரு மனிதன் மூச்சு விடுகிறான். நம்முடைய உடம்பிலே எத்தனை நாடி நரம்புகள் இருக்கின்றன என்று சொன்னால், 72,000 நாடி நரம்புகள் இருக்கின்றன. இது எங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் பாருங்கள். அந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த வாழ்வியலோடு எப்படி இயைந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மிக முக்கியமானது, சிதம்பரம் ஆலயத்திற்கு சென்றிருப்பீர்கள். சிதம்பர ஆலயத்தை ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிறான். அந்த ஆலயத்தில் நீங்கள் கூரையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் சராசரி 21,600 மூச்சு விடுகிறான் என்பதை அங்கு எடுத்துக்காட்ட, நடராஜ பெருமானுடைய ஆலயத்தினுடைய கூரையில் வேய்ந்திருக்கின்ற ஓடுகள், தங்க ஓடுகள் அங்கே போடப்பட்டிருக்கின்றன. அந்த தங்க ஓடுகள் 21,600. மனித உடம்புக்கும் தெய்வ ஆலயத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது பாருங்கள். 72,000 நாடி நரம்புகள் என்று சொன்னோம் அல்லவா, அந்த 21,600 தங்க ஓடுகளும் 72,000 ஸ்க்ரூ ஆணியினால் பொருத்தப்பட்டிருக்கிறது. 72,000 ஸ்க்ரூ ஆணி எதை காட்டுகிறது? இந்த மூச்சு 72,000 நாடி நரம்புகளை இயக்குகின்றது. ஆகவேதான் மிக தெளிவாக சொன்னார்கள், மனிதனுடைய உடலுக்கும் ஆலயத்திற்கும் சம்பந்தம். ஆகவேதான் இதை வாழ்வியல் தர்மம் என்று சொல்கிறோம். இவற்றையெல்லாம் நான் ஒருபானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஆங்காங்கே சுட்டி காட்டுகிறேன். சனாதன தர்மத்தினுடைய மகிமையை, பெருமையை, இந்து மதத்தினுடைய பெருமையை 1,000 நாவுடை ஆதிசேடன் ஒரு ஊழிக்காலம் சொன்னாலும் சொல்ல முடியாது. ஆனால் இக்கரை மாட்டிற்கு அக்கறை பச்சை என்பது போல தாவி குதித்து கொண்டிருக்கிறோம். யார் தாவுவது,
யார் குதித்து செல்வது? அப்படி என்று சொல்லுகின்ற நிலையில் கூட நாம் தளர்ந்து போய்விடுகிறோம். பாருங்கள், அப்படி ஆலயத்தை நம்முடைய உடலோடு சம்பந்தித்திருக்கிறார்கள். கோபுரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கோபுரம் எது? கோபுரத்திலே கும்பக்கலசம் எது? அப்படி என்று சொன்னால், மனிதன் மல்லாந்து படுத்து அவன் கால் விரல்களை மேலே தூக்கினால் அதில்தான் கோபுர கும்பக்கலசம். மனிதனுடைய இதயம்தான் கற்பக்கிரகம். ஆகவேதான் திருமூலர் சொன்னார், திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார். வாழ முடியுமா ஐயா? அப்படி கேட்கலாம், வாழலாம். எண்ணில் பல கோடி ஆண்டுகள் வாழலாம். நாம் என்று வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது இந்த உடலை உகுக்கலாம். அதுதான் சனாதன தர்மம் சொல்லுவது. மற்ற மதங்கள் இந்த உடலை பற்றி கூட சிந்திக்கவில்லை, இந்த உடலின் அனுபவத்தை பற்றி தான் சிந்தித்தார்கள். இந்த சனாதன தர்மம் உடலை பற்றி சிந்தித்தது, உடலின் உள்ளே இருக்கின்ற ஆத்மாவை பற்றி சிந்தித்தது. ஒவ்வொரு உயிர்களிலும் ஆத்மா இருக்கிறது, எல்லா உயிர்களிலும் ஆத்மா இருக்கிறது. ஆத்மஸ்வரூபமாக இறைவன் இருக்கிறான், நம்முடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார். இதை உறுதியாக நாம் நம்பி அந்த இறைவனை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நாம் எந்த பாவமும் செய்ய மாட்டோம், எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், பிறருக்கு துன்பம் விளைவிக்க மாட்டோம், பிறர் குடியை கெடுக்க மாட்டோம், பிறருக்கு வஞ்சகம் நினைக்க மாட்டோம், பிறர் பொருளை திருட மாட்டோம், பிறர் பொருளை நாடமாட்டோம். ஏன்? நாம் செய்கின்ற எல்லா காரியத்தையும் நம்முள் இருந்து பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மை அதுதான். நான் பேசுகிறேன், நீங்கள் நினைக்கலாம் இந்த உடல் பேசுகிறது என்று நினைக்கலாம், ஆனால் இந்த உடல் பேசவில்லை. நான் தண்ணீர் குடிக்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் சார் தண்ணீர் குடிக்கிறார்கள் இந்த உடல் குடிக்கிறது. இல்லை. இதற்கு என்ன உதாரணம்? எப்படி இதை நிரூபிப்பது? கொஞ்சம் சிந்தியுங்கள். இப்பொழுது நான் பேசுகிறேன் என்று சொல்லி இந்த உடலை சுட்டி காட்டுகிறோம், ஆனால் இந்த ஆத்மா என்னை விட்டு பிரிந்து விட்டதென்றால், இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டதென்றால் வாய் பேசுமா? தண்ணீர் குடிக்குமா? கைகள் அசையுமா? கால் அசையுமா? அசையாது, செயல்படாது. பிள்ளை வந்து கேட்கலாம், அப்பா நீங்கள் நேற்று இருந்தது போல தானே இருக்கிறீர்கள், என்னை கண் திறந்து பாருங்கள், வாய்விட்டு பேசுங்கள், ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஆனால் இந்த உடல் பேசாது, இந்த கண் பார்க்காது, இந்த காது கேட்காது, இந்த கை அசையாது, இந்த கால் அசையாது. அப்படி என்றால் இதுவரை அசைந்தது யார்? அதுதான் கேள்வி. இதுவரை அசைந்தது யார், பேசியது யார், கேட்டது யார்? இந்த உடல் அல்ல. நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த சட்டையை காட்டி, இந்த வெள்ளை சட்டை இது என்னுடைய சட்டை என்று சொல்வேன். அப்படித்தானே சொல்லுவேன், இது என்னுடைய சட்டை. அப்படி சொல்லுவேன், என்னுடைய சட்டை என்று சொல்வேன். நான் இந்த சட்டையா என்றால் இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இது என்னுடைய சட்டை, நான் இந்த சட்டையா என்று சொன்னால் இல்லை. அதுபோல இது என்னுடைய உடம்பு. இந்த உடம்பு யாருக்கையான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய உடம்பு என்று சொல்வோம். என்னுடைய உடம்பு என்று சொன்னால் நான் இந்த உடம்பு அல்ல என்பதுதானே அர்த்தம். இது என்னுடைய சட்டை, நான் இந்த சட்டை அல்ல என்பது போல, இது என்னுடைய உடம்பு, நான் இந்த உடம்பு இல்லை என்று தானே சொல்ல வேண்டும். உண்மையிலேயே நான் இந்த உடம்பு அல்ல. இந்த உடம்பு மாறுபட்டு போகக்கூடியது. சனாதன தர்மம் எவ்வளவு ஆழமாக போகிறது, இந்து சர்மம் எப்படி ஆழமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது பாருங்கள். நான் இந்த உடம்பு அல்ல, நான் அழியாதவன், நான் மாறாதவன், நான் என்றும் இருப்பவன், எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, நான் பிறப்பதும் இல்லை நான் இறப்பதும் இல்லை, என்னை நெருப்பு எரிக்காது, என்னை காற்று உலர்த்தாது, என்னை தண்ணீர் தகிக்காது, நான் மாறாது இருப்பவன், என்றும் இருப்பவன்,
சாஸ்வதமாக இருப்பவன், அழியாத வஸ்து. நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்கள்.